ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்ஸாக நம்ம சேனல் ஒரு அன்படி வர வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செக் பண்ணுறதுக்காக தான் டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்டன்ட் கொஸ்டன் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க சார் எங்களுக்கு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் மீடியத்துக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அதாவது பாடம் நம்பர் ஐந்து அனைவு வேதியலில் இருக்கக்கூடிய அதாவது த்ரீ மார்க் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா த்ரீ மார்க் கொஸ்டின்ஸில் இது கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல இது கேட்கலாம் அதே மாதிரி பேஜ் நம்பர் முத கொண்டு உங்களுக்கு சூப்பராக தெளிவாக கொடுத்துருக்கோம் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இரட்டை உப்புகள் மற்றும் அனைவு சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை இது வந்து என்ன பண்ணலாம்னா த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது சரியா ஏன்னா அதாவது வேறுபாடுகள் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் நான் எல்லா வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து மார்க் வந்து குறையாமல் வரணும் அப்படின்னா நாம் இந்த வேறுபாடுகள் கொஸ்டின் கேட்டால் எழுதுருங்க சரியா ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மார்க் குறைக்க மாட்டாங்க ஏன்னா தியரி கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் போடுறது ரொம்ப கஷ்டம் அதனால் மார்க்கை குறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர மார்க்கை ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு போ எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வேறுபாடுகள் கொஸ்டினுக்கு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஓகே அது அதுக்கப்புறம் ஐயப்பாக் நேமு ஐயூபாக் நேமுக்கு ஏற்கனவே நம்ம என்னச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தெளிவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா ஐயூபாக் நேமிங் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் மேக்ஸன் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போட்டு வீடியோ வந்துடும் சரியா அதை பாருங்கள் அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெர்னர் கொள்கை பை மார்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தெரியும் உங்களுக்கு அனைவு சேர்மங்களின் வகைப்பாட்டினை விவரி சரியா இது வந்து நமக்கு அதாவது பை மார்க்ல நமக்கு கேட்கலாம் அதுக்கப்புறம் இணைதர பிணைப்புகள் கொள்கை சரியா விபி இது முக்கிய கருத்து கொள்களை எழுதுக த்ரீ மார்க்ல கேட்கலாம் அதுக்கப்புறம் விபி அதாவது இணைத்திற பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் யாவை த்ரீ மார்க்ல கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் அதாவது எலக்ட்ரான் அமைப்பு ஆகியவற்றை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணலான்னா த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அதே மாதிரி பின்வரும் ஈனிக்கலை அவற்றில் உள்ள உள் வழங்கி அணுக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் மார்க்கில் நம்ம நினச்சி பார்த்தா இதை கேட்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து உயிரியல் அமைப்புகளில் காணப்படும் அனைவு சேர்மங்கள் பற்றி குறிப்பு வரைக இது வந்து த்ரீ மார்க்கில் கேட்கலாம் சரியா அதுக்கப்புறம் அனைவ் சேர்மங்களில் கா காணப்படும் மாற்றியங்கள் பற்றி குறிப்பு வருகை இது வந்து ஒன் வேலைலையும் கேட்கலாம் நமக்கு வந்து டூ மார்க்கில் கேட்கலாம் அதுக்கப்புறம் நயன்த் சாப்டர் அதில் மோலார் கடத்துத்திறன் வரையறு ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் சரி இது வந்து ஃபைவ் மார்க்கு அப்படின்னு நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது மோலார் திறன் வரையறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ மார்க்லேயும் அதாவது ஃபைவ் மார்க்கு நம்ம இங்கே ஏதோ மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சப்ளியூஷன் ஒன் சப்ளியூஷன் டூன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு கேட்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கடத்து திறன் வரையறு அதுக்கப்புறம் கோல்ராஸ் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதை பார்த்துங்க நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் திறன் குறைகிறது ஏன் அதுக்கப்புறம் நெஸ்டர் சமன்பாட்டை தருவீக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லபடியாக பார்த்துங்க அதுக்கப்புறம் மின் பகுதி கடத்தும் திறன் அளவிடுதலில் டிசி மின்னோட்டத்திற்கு பதிலாக ஏசி மின்னோட்டம் பயன்படுத்துவது ஏன் சரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சமநிலை மாறிலி மற்றும் மின்னழுத்தம் இடையே உள்ள தொடர்பு யாது மின் வேதி சமமான நிறை வரையறு அதுக்கப்புறம் மின் பகுத்தல் பற்றிய பாரடை விதிகளை கூறுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் புறப்பரப்பு வேதியல் சரியா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்புறப்பரப்பு கவர்தலின் சிறப்பு பண்கள் இரட்டை தருக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் அதாவது இந்த அதாவது புறப்பரப்பு வேதியல் இருக்குது பார்த்திங்களா பாடம் நம்பர் பத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கிரியேட்டிவ் ஒன்வேர்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதில் அதாவது இயற்பரப்பு இயற்புறப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவர்தல் தேதி புறப்பரப்பு கவர்தல் இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு சரியா அதை நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் வினைவேக மாற்றின் சிறப்பு இயல்புகள் யாவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க்கில் சப்யூஷன் ஒன் சப்லியூஷன் டூன்னு கேட்கலாம் ஊக்க வினைவேக மாற்றம் தளர்வு வினையக மாற்றம் தன் வினைவேக மாற்றம் உயர்த்திகள் வினைவேக மாற்றம் நச்சு இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் சரியா அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் வினைவேக மாற்றம் பற்றிய இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கு இதுவும் ஃபைவ் மார்க்கில் நமக்கு கேட்கலாம் வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையை எடுத்துக்காட்டுன விளக்கு இதுவும் ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் கிளர்வு மையம் என்றால் என்ன சரியா நமக்கு இதுவும் கேட்குறக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் கூழ்மத்துகளின் வடிவம் பற்றி குறிப்பேக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டன் எண் சரியா அதாவது கோல்டென் நம்ம சொல்லுவோம் அது வந்து நமக்கு உண்மார்கில் கேட்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் சரியா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு வந்து ஃபை மார்க்குக்குள்ளே சப்லூஷன் ஒன் சப்லியூஷன் டூன்னு சொல்லி வரும்ல அதில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி டைரெக்டாக நமக்கு ஃபைவ் மார்க்குன்னு நம்ம சொல்லும் போது அதாவது ஓரிணைய ஈரணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவாய் நைட்ரோ பென்சிலின் ஒடுக்கு வினைகளை விளக்குக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம் சரியா இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா தமிழ் மீடியம் பசங்களுக்கு தனியாக வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கொடுத்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் செக்ஸ்டியாக பார்க்கலாம் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட் தேங்க்யூ